ஹீல் பெயின் அல்லது குதிங்கால் வலி. நம்மளோட மிடில் ஏஜ்ட் விமன் நிறைய பேர் சஃபர் பண்ணுறது இந்த ஹீல் பெயின்னால். மெயினாக காலையில் தூங்கி எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அடி எடுத்து வச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு அந்த குதிங்காலில் வந்து ரொம்ப பெயின் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படியே ஒரு 15-20 மினிட்ஸ் அந்த குதிங்கால் பெயினோடவே இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் ரிலீஸ் ஆகும். பட் என்னதாக இருந்தாலும் ரொம்ப நேரம் நின்று சமையல் பண்ணுறப்ப வேலைகள் செய்ய 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 அந்த வலி ஒரு பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த பிளான்டர் ஃபேஷியட்டிஸுங்கிற அந்த குதிங்கால் வலி. இது எல்லா ஜென்ரலாகவே கொஞ்சம் ஒர்க் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே ரொம்ப நின்று பண்ணுறவங்களுக்கு, உடல் எடை அதிகமாக இருக்கவங்களுக்கு, ரொம்ப ஹெவியான ஒர்க் பண்ணுறவங்களுக்கு, படி ஏதாவது ஏறியது பக்கெட் தூக்கிட்டு மாடிக்கு போய் வேலை செய்கிறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கவங்க, ப்ளஸ் உடல் சத்து குறைபாடு இருக்கவங்களுக்கு இந்த ஹீல் பெயின் வந்து அதிகமான இன்சிடென்ஸில் நிறையா காமனாக இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஹீல் பெயின் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தா மெயினாக ஸ்ட்ரெச்சஸ்னால் வந்து இப்போ நம்ம நைட் ஃபுல்லாக தூங்குறப்ப என்ன ஆகும்னா கால் வந்து அப்படி ரிலாக்ஸ்டு பொசிஷன்லேயே இருக்கும். அந்த பாதம் வந்து அப்படி கீழே பார்த்த மாதிரி அப்படியே ரிலாக்ஸ்டாகவே இருக்கும். அதே பொசிஷனில் இருக்கப்ப என்ன ஆயிரும்னா நம்ம பின்னாடி கெண்டக்கால் தசைகள்லாம் அப்படியே ஒரு டைட்டாக இருக்கும். ஸோ அந்த டைட்னஸ் பொசிஷன்லேயே இருக்கனால நீங்கள் காலையில் அதை எடுத்தோடனே உங்கள் நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணி நிற்கணும், உங்கள் ஃபுல் வெயிட்டும் தாங்கணுங்கிறப்ப அதனால் அது பேர் பண்ண முடியறதில்லை. அதனால் அந்த காஃபை ஸ்ட்ரெச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ட்ரீட்மெண்ட். முதல்ல தூங்கி எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே காஃப் ஸ்ட்ரெச்சஸ் வந்து நல்லா பண்ணிடணும். காஃப் மசில் வந்து பாதத்தை நல்லா அசைச்சோ இல்லை சின்ன ஒரு ஷாலோ டவலோ போட்டு பாதத்தை நல்லா பின்னாடி இழுத்து ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு யூ ஷுட் ஸ்பெண்ட் 5-10 மினிட்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் நீங்கள் எடை எந்திரிச்சு நடக்கவே ஆரம்பிக்கணும். ரொம்ப இப்போ எம்ஃபசைஸ் பண்ண வேண்டியது முக்கியமான பாயிண்ட்டு அந்த ஸ்ட்ரெச்சஸ் தான். ரெண்டாவது வந்து மார்னிங்லேயே பெயின் இருக்குன்னா நீங்கள் நைட்டே ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 லிட்டர் 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் தண்ணியோடு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிடலாம். மார்னிங் எடுத்து அந்த ஃப்ரோஷன் அந்த ஃப்ரோஸ் ஆகியிருக்க வாட்டர் பாட்டிலில் வச்சு காலில் அப்படி வச்சுட்டு லேஸாக அப்படியே ஒரு ப்ரெஸ் பண்ணி அந்த சில்னஸ் வந்து கொஞ்சம் இதமாகவும் இருக்கும். அது அந்த அங்கே இருக்க அந்த பிளான்டர் ஃபேஷியாக்கு கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அதை ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எந்திரிச்சோடனே ஸ்ட்ரெச்சஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்த பிளான்டர் ஃபேஷியா ஜென்டில் மசாஜ் வித் இந்த ஃப்ரீஸான வாட்டர் பாட்டில், இது ரெண்டும் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து உங்கள் ஒர்க்கே பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப சிவியர் பெயின் இருக்கவங்களுக்கு இது நல்லா ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் உங்களோட செப்பல்ஸில் ஃபுட்வேரில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணும். நம்ம ஆர்டினரி செப்பல்ஸ் யூஸ் பண்ணுறத விட உங்களால் அஃபோர்டபுள் பண்ண முடியும்னா இப்போ இந்த ஸ்கெச்சஸ்ஸு, க்ராக்ஸு இந்த மாதிரி பிராண்ட்ஸில் ரொம்ப நல்ல சாஃப்ட் குஷன் ஃபுட்வேர்ஸ் வருது. ஈவன் அதர்வைஸ் இந்த ஆர்த்தோ செப்பல்ஸ், எம்சிஆர் செப்பல்ஸ்ன்ட்டு வரும், நல்ல ஒரு மைக்ரோனைஸ்டு ரப்பராக இருக்கும், அந்த மாதிரி செப்பல்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும். ப்ரிஃபரபிளி நீங்கள் ரெண்டு பேர் வச்சுக்கணும், வீட்டுக்குள்ளே ஒரு செப்பல் யூஸ் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வெளியே போகிறப்ப இன்னொரு செப்பல் யூஸ் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கணும். ரொம்ப காஸ்மெட்டிக்காகலாம் பார்க்க வேண்டாம், உங்களால் அழகுக்காக பார்த்துட்டு அந்த சாஃப்ட் செப்பல்ஸ் யூஸ் பண்ணாமல் விட்டுற வேண்டாம். ரொம்ப வலி இருக்கவங்க அந்த செப்பல் போட்டுக்கிட்டால் இதுவே வந்து நல்ல ஒரு அந்த பிளான்டர் ஃபேஷியாவை நீங்கள் நடக்க 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 அது கொஞ்சம் அது தேவையான மாதிரி கரெக்டாக ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும், அதுவே ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ரொம்ப நேரம் நின்று ஏதாவது ஒர்க் பண்ணோன்னா ஒரு 45 மினிட்ஸ் ஒன்ஸு கொஞ்சம் நேரம் பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் உட்காந்துதான் டெஸ்க் ஜாப்பில் தான் இருக்கீங்கன்னா அந்த உட்காந்துருக்க டயத்துலேயே நல்லா உங்கள் டேபிள்லேயே நல்லா காலை வச்சு ஸ்ட்ரெச் பண்ண முடியும். ட்ராவல் பண்ணுறீங்க ரொம்ப நேரம் வந்து பஸ்லேயோ இதுலேயோ ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த உட்காந்துருக்க டயத்தில் காலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஃபுட் இன்ட்ரென்சிக் ஃபுட் எக்ஸசைஸ்ன்னு சொல்லிட்டு பாதத்தை அப்படியே லேசாக மடக்கி நீட்டுறது, மொத்தமாக பாதத்தை மேலே கீழே அசைக்கிறது, கட்டவரல் கால் கட்டவரலை மட்டும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்குறது, ஜென்டிலாக மசாஜ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் மசில் லெவலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கனாலே அது கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆயிடும். இந்த பிளான்டர் ஃபேஷியா வந்து என்னென்னா ரிப்பீட்டட் மைக்ரோ டேர்ஸுங்கிறாங்க. திருப்பி திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் த டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிழிஞ்சு அது வீக்கம் வந்து வலி கொடுக்குது. அதனால் டீஜெனரேட்டிவ் டேர்ஸு, அதனால் இன்ஃப்ளமேஷன், அதனால் பெயின், இதுதான் காரணம். அதனால் சிவியராக பெயின் இருக்க டயத்தில் மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம், டாக்டர் அணுகி மெடிசின்ஸ் எடுத்துக்கலாம், ஓகே தான். பட் வீட்டு லெவலில் பண்ணுறது இந்த ஸ்ட்ரெச்சிங், இந்த ஐஸ் வாட்டர் பாட்டில் ப்ளஸ் செப்பல்ஸு, தேவைப்பட்டால் கொஞ்சம் பக்கெட்டில் வந்து சுடு தண்ணி ஒரு லீக் வார்ம் வாட்டர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நேரம் கால் உள்ளே வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து ஐஸ் பேக்ஸ் வச்சு கான்ட்ராஸ்ட் பாத், கொஞ்சம் நேரம் ஹாட்டு கொஞ்சம் நேரம் கோல்டு, கான்ட்ராஸ்ட் பாத் பண்ணாலும் அந்த ஐஸ் பேக்ஸு ப்ளஸ் பக்கெட்டில் ஹாட் வாட்டர் ரெண்டும் மாற்றி மாற்றி பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் வீட்டு லெவலில் பண்ணாலே இதிலே இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்.
அதிகமாக இருக்குன்னா சிம்டம்ஸ் இருக்கப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்களா அவங்க மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ப்ளஸ் ஃபிசியோதெரப்பி இஸ் அ வெரி குட் மொடாலிட்டி ஃபார் திஸ் அல்ட்ராசவுண்ட் மசாஜ் அண்ட் ஈவன் வேக்ஸ் பாத், நியூர் மொடாலிட்டிஸ் ஆஃப் லேசர், மல்டிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் வீட்டில் லெவலில் பண்ணுற இந்த எக்ஸசைசஸ்லாம் ஆக்சுவலாக டாக்டர் கார்த்திகேயன் வந்து ஒரு எக்ஸலண்ட்டாக ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு, அவரோட வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன், அது வந்து நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். மல்டிபிள் எக்ஸசைசஸ் வீட்டில் என்னென்னலாம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், மாடிப்படியில் ஏறி இறங்குறப்ப என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், செவுத்தில் கால் வச்சு ப்ரெஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இப்போ மெயினாக அடுத்த கட்டமாக பார்த்தா ஒரு ஆர்த்தோபெடிக் சைடில் நாங்கள் என்ன நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட் என்னென்னா லோக்கல் இன்ஜெக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் இந்த எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டீங்க, பிளட் டெஸ்ட்டில் உடம்பு சத்து குறைபாடுலாம் இல்லை, சுகர் இருந்தால் கண்ட்ரோலாக தான் இருக்குது, ஹீமோக்ளோபின்லாம் நார்மல் தான், செப்பல் மாற்றிட்டீங்க, எக்ஸசைஸ் மெடிசன்ஸ் எல்லாமே ஃபிசியோதெரப்பியும் பண்ணிட்டீங்க, அதுக்கு மேலேயும் குறையில அப்படின்றப்ப இந்த லெவலில் வந்து ஸ்டீராய்ட்ஸ் வில் ஹெல்ப். A lot of patients have benefited enormously by steroid injections, local steroid injection, corticosteroid injection சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு டே கேர் ப்ரொசீஜர் தான். நீங்கள் வந்தால் இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு 20 மினிட்ஸில் முடிஞ்சிச்சு ப்ரொசீஜர், அவ்வளோதான். அன்றைக்கி மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது என்ன ஆகுனா லோக்கலாக எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த பிளான்டர் ஃபேஷியாலேயே அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க முடியும், அந்த பிளான்டர் ஃபேஷியாலேயே போய் அந்த வலியை குறைக்கிறத நம்ம நல்லா பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட். ஒரு சிலருக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் ஒரு 3 மாதம் 6 மாதம் நல்லாயிருக்கும், திருப்பி வரும்னா மேபி திருப்பி கூட யூஸ் பண்ணலாம், ஒரு 1 or 2 times திருப்பி இன்ஜெக்ஷன் போட பற்றி ஒன்றும் இல்லை, ட்ரை பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட் அடிஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெம் செல் இன்ஜெக்ஷன், பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா இன்ஜெக்ஷன். பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மானா என்னென்னா நம்ம உடம்புல நார்மலாகவே வந்து இந்த பிளேட்லெட்ஸ் இந்த டெங்கு டைத்தெல்லாம் கேள்விப்படுறாங்க, பிளேட்லெட் குறைஞ்சிருச்சு உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிளேட்லெட்டுங்கிறது ரத்தம் உரைய வைக்கிறதுக்கு இருக்க நார்மலாகவே உடம்புல இருக்கிறது ரத்தத்தில் இருக்க செல்கள், அதில் என்னென்னா அந்த செல்லுக்குள்ளே நிறையா ரொம்ப க்ரோத் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. அது வந்து என்ன பண்ணும், பிளட் எடுத்து ஒரு மிஷினில் சென்ட்ரிஃபியூஜ் மிஷினில் வச்சு கொஞ்சம் நேரம் சென்ட்ரிஃபியூஜ் பண்ண வச்சு அந்த சென்ட்ரிஃபியூஜில் பிளேட்லெட் மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி அதில் கொஞ்சம் அந்த பிளேட்லெட் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் மருந்துங்கள்லாம் போட்டோம்னா என்ன ஆயிடுதுன்னா அந்த பிளேட்லெட் வந்து தேவையான உயிர் அணுக்கள் வந்து அதிலிருந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பிளேட்லெட்டை இந்த தொந்தரவு இருக்க இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த 4 படம் இருந்த அந்த இன்ஃப்ளமேஷன் அந்த நீர்க்கோர்த்து வலி வீக்கம்லாம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புதுசாக போகிற செல்கள் உயிரணுக்கள் போய் அதை சரி பண்ணிடுது. ஸ்டீராய்ட்ஸுங்கிறது லாஸ்ட் 25-30 இயர்ஸாக இருக்க ஸ்டீராய்டு இன்ஜெக்ஷனுங்கிறது சரி எஸ்டாப்ளிஷ் ட்ரீட்மெண்ட்டு. இப்போ இந்த பிஆர்பிங்கிறது ஒரு லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது, கொஞ்சம் காஸ்ட்லி பட் இட் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்ப்ஃபுல். ஸ்டீராய்ட்ஸுக்கு ஒரு சிலருக்கு போட முடியாமல் இருக்கலாம், சுகர் ரொம்ப இருக்கவங்களுக்கு போட முடியாது, உடம்புல மற்ற கோமார்பிலிட்டிஸ் எல்லாம் வீக்காக இருந்தாங்கன்னா போட முடியாது, அவங்களுக்கு கூட இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். பெருசாக சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. அதனால் அதர் தென் அந்த லாங் டேர்மாக நீங்கள் 6 மந்த்ஸ் பார்த்துட்டீங்க அதுக்கு மேலேயும் குறையலன்னா யூ கேன் கன்சிடர் லோக்கல் இன்ஜெக்ஷன். அது டைரெக்டாகவும் போடலாம், அது அல்ட்ராசவுண்ட் பார்த்தோம், அல்ட்ராசவுண்ட் கைடட் இன்ஜெக்ஷன்ஸ் கூட அந்த மாதிரி லேட்டஸ்ட் அடிஷன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா சர்ஜரி. சம்டைம்ஸ் இந்த ஹீலில் மட்டும் இல்லாமல் பின்னாடி கால் பின்னாடி இந்த கெண்டைக்கால் முடிகிற இடத்துல பின்னாடி கொஞ்சம் ஸ்பர் எலும்பு வளர்ச்சி இருக்கும், எக்ஸ்ரேயில் பார்த்தா எலும்பு வளர்ச்சி இருக்கும், எம்ஆர்ஐயில் பார்த்தா ஜவ்வு கொஞ்சம் வீக்காக இருக்கும், அந்த மாதிரி இருக்கப்போ என்னென்னா இன்ஜெக்ஷன்லேயும் குறையலன்னா வி கேன் கோ ஃபார் சர்ஜரி, எய்தர் ஆர்த்ரோஸ்கோபிக் கீஹோல் சர்ஜரி அல்லது சின்னமாக இன்சிஷன் போட்டு ஓப்பன் சர்ஜரி, அந்த எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்க போன்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த பிளான்டர் ஃபேஷியாலையும் போய் அந்த பிளான்டர் ஃபேஷியா மட்டும் வலி கொடுக்காத மாதிரி லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிவிட்டோன்னா ஸோ அந்த வலி வந்து நிரந்தரமாக சரியாயிடும். ஸோ ஜென்ரலாக இது வந்து பயப்பட வேண்டிய பெரிய பிரச்சனை கிடையாது, சாதாரண சிம்பிள் பிரச்சனை, ரொம்ப காமனாக நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை தான். என்ன அதை இக்னோர் பண்ணாமல் கொஞ்சம் ஆரம்ப கட்டத்திலே பார்த்துக்கிட்டு அந்த எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் வீட்டு லெவலே நீங்கள் சரி பண்ணிக்கலாம், மேபி ஃபிசியோதெரப்பியோட முடிஞ்சிடும். என்ன 4 படம் இருக்குது குறையலன்னா மட்டும்தான் இந்த அடுத்த கட்ட ட்ரீட்மெண்ட் இன்ஜெக்ஷனோ இல்லை ரொம்ப ரேராக சர்ஜரி தேவைப்படலாம். ஸோ கெட் ரீட் ஆஃப் யுவர் ஹீல் பெயின். தேங்க்யூ.